Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஒட்டி பல்வேறு நடவடிக்கைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு சென்னை மாநகர் முழுவதும் நீர்நிலை ஓரங்களில் இருக்கிற குடிசைப்பகுதி மக்களுக்கு 260,000 கொசு வலைகள் வழங்குகிற நிகழ்வுகளை ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் தொடங்கி வைத்தார்கள். வடசென்னை பகுதிகளில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் மட்டும் சைதை தொகுதிக்குட்பட்ட அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதிகள், குறிப்பாக போதாமேடு, திடீர் நகர், சலவையாளர் காலனி, சலவைத்துறை, சூர்யா நகர், கெனால், அதேபோல் பல்வேறு குடிசை பகுதிகளில் இந்த கொசு வலைகள் வழங்குகிற பணி இப்பொழுது தொடங்கியிருக்கிறோம். 260,000 கொசு வலைகள் சென்னை மாநகர் முழுவதும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சைதை தொகுதியை பொறுத்தவரை ஏராளமான குடியிருப்பு குடிசை பகுதிகள் இருக்கிற காரணத்தினால் இங்கே 23,000 குடும்பங்களுக்கு இந்த கொசு வலைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொசு வலைகள் வழங்கப்படுவதன் நோக்கம் கொசுக்களினால் உண்டாகிற நோய்களிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுவாகவே பருவமழை காலங்களில் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் கொசுக்களினால் உண்டாகும். எனவே கொசுக்களின் அந்த பாதிப்புகள், கொசு கடி பாதிப்புகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மக்கள் இந்த கொசு வலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப இந்த கொசு வலைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு 55வது நாளாக செப்டம்பர் திங்கள் 21 நாள் தொடங்கி தொடர்ந்து 55 நாட்கள் தமிழ்நாடு முழுவதிலும் H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பு, அதேபோல் பருவமழை பாதிப்புகளுக்கு இன்றைக்கு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள், காய்ச்சல் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று மாலை வரை தமிழகத்தில் 48,187 முகாம்கள் நடத்தப்பட்டது. பள்ளிகளை பொறுத்தவரை 389 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ வாகனங்களின் மூலம் 1,349 பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இப்படி பரிசோதனைகள் செய்யப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் 768,504 பேர் இந்த 55 நாட்களில் மருத்துவ பயன் பெறுகிற வகையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் 1,04,656 பேர் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டு அனைவருமே இன்றைக்கு குணமடைந்திருக்கிறார்கள். பருவமழை காலங்களின் போது ஏற்படுகிற காய்ச்சல் பாதிப்புகள் இன்றைக்கு உடனடியாக கண்டறியப்பட்டு அந்த பாதிப்புகள் சரி செய்யப்படுகிறது. தமிழக வரலாற்றில், குறிப்பாக சுகாதாரத்துறையின் வரலாற்றில், தொடர்ச்சியாக 55 நாட்கள் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது என்பது இதுவே முதல் முறை. எனவே 55 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 48,187, பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் 1,349. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 768,504. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு சென்னை மாநகரில் மட்டும் இன்றைக்கு கடந்த செப்டம்பர் 21 முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட முகாம்கள் 3,562. மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள், இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் நேற்று வரை 3,562 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 233,919 பேர் சென்னையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 216 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் 516 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். டெங்கு, மலேரியா போன்ற கொசு பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பணிகளில் 3,278 களப்பணியாளர்கள் சென்னை மாநகரில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
தினந்தோறும் சென்னையில் 90 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் அண்மையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் 200 வார்டுகளில் 200 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அது இந்திய அளவில் ஒரே நாளில் 200 வார்டுகளில் 200 முகாம்கள் நடத்தப்பட்டது என்பதும் அதன் மூலம் சற்றொப்ப 90,000 பேர் மருத்துவ பயன் பெற்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அந்த சாதனையும் படைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு கொசு ஒழிப்பு பணிகளுக்கு தேவையான பிளீச்சிங் பவுடராக இருந்தாலும் கிருமி நாசினியாக இருந்தாலும் இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிறது. கைத்தளிப்பான்கள் 229, விசைத்தளிப்பான்கள் 120 இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிறது. இந்த மழைக்காலங்களில் பிளீச்சிங் பவுடர் போடுவது அவசியம். எனவே பிளீச்சிங் பவுடரை பொறுத்தவரை 31.29 டன் பிளீச்சிங் பவுடர் சென்னை மாநகரில் கையிருப்பில் இருக்கிறது. குளோரின் மாத்திரைகளை பொறுத்தவரை 93,189 குளோரின் மாத்திரைகள் கையிருப்பு இருக்கிறது. கையினால் எடுத்து சொல்லக்கூடிய இந்த புகைப்பரப்பு இயந்திரங்கள் 229 இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு பூச்சிக்கொல்லிகளின் கையிருப்பு மருந்து பொறுத்தவரை பைரித்ரம் என்று சொல்லக்கூடிய மருந்து 3,120 லிட்டரும், டெமிபாஸ் என்கின்ற மருந்து 2,460 லிட்டரும், கொசு தெளிப்பான் என்கின்ற மருந்து 6,900 லிட்டரும் கையிருப்பில் இருக்கிறது. எனவே பாதுகாப்பான நிலையில் தமிழகம் இன்றைக்கு டெங்கு மலேரியா போன்ற பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு உபகரணங்களாக இருந்தாலும் அதற்கான மருந்துகளாக இருந்தாலும் மக்கள் உட்கொள்வதற்கு தேவையான மாத்திரைகளாக இருந்தாலும் கையிருப்பில் நிறையவே இருக்கிறது. இந்த ஆண்டு டெங்குக்கு மட்டும் தமிழகத்தில் எவ்வளவு பேர் உயிரிழந்தது? இதுவரை 5 பேர். கடந்த ஜனவரி 1st இன்று வரை 5 பேர். இது கடந்த ஆண்டுகளை குறிப்பிடுகையில் மிக, அதாவது குறைவு என்று சாவு எண்ணிக்கையை பொறுத்தவரை தரம் இது பார்க்கக்கூடாது. இருந்தாலும் 5 உரை உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு குறைவு என்பது தான் தமிழகத்தில் இன்றைக்கு நிலை வருகிற ஒரு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மை. இல்லை, வழக்கு பதிவு செய்யப்படாமல் இது போஸ்ட்மார்ட்டமும் முடியாது, அடக்கமும் முடியாது. நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. தலைமறைவா இருந்தால் காவல்துறையினர் கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. மருத்துவ குழுவின் அறிக்கையை வைத்துத்தான் இப்போது மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. எனவே மருத்துவ குழுவினர் தொடக்க அந்த அறிக்கையை வைத்துத்தான் இப்போது அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது. இறுதி அறிக்கை தருவதற்கு இன்னும் ஒரு 2 நாட்கள். சுகாதாரத்துறை சீரழிந்திருக்கிறது. இல்லை, இதெல்லாம் வந்து அரசியலுக்காக சொல்லப்படுகிற அந்த விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. அண்மையில் குஜராத் மாநிலத்தில் ஒரு தொங்கு பாலம் ஒன்று அருந்து விழுந்து 150 மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த பாலம் அருந்து விழுந்த நேரத்தில் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்ட அந்த கான்ட்ராக்டர் நீதிமன்றத்தில் போய் சொன்னது இதெல்லாம் கடவுள் விதி என்று சொன்னார். அப்படியெல்லாம் நாங்கள் தப்பித்து செல்ல மாட்டோம். நேற்றைக்கு நடந்ததை கவனக்குறைவு என்பதை நேரடியாகவே ஒப்புக்கொண்டது இந்த அரசு. அதற்காக இன்றைக்கு தீர்வு என்கின்ற வகையில் மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் நடவடிக்கை துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறோம். எனவே அவர்களைப் போல் நாங்கள் தப்பித்தெல்லாம் செல்ல மாட்டோம். உண்மை என்னவோ அதை ஊருக்கு உலகறிய அறிவிப்போம். நேற்றைக்கு கூட காலை 10 தொடங்கி இரவு 7:30 வரை ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் முதன்முறையாக கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பங்கேற்று பேசியிருக்கிறார்கள். நேற்றைக்கு நானும் பேசும்போது சொன்னேன், மருத்துவத்துறை என்பது குறை ஏதும் இல்லாத துறையாக இருக்க வேண்டும். 20,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதில் 1-2 மருத்துவர்களின் கவனக்குறைவு மற்றும் அலட்சியம் போன்ற நடவடிக்கைகளினால் இது போன்ற தவறுகள் நேர்கிறது. அதுவும் கூட இல்லாத நிலை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நல்லதையே நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, போடணுமா போட வேணாவா? இல்லை, இப்போ நீங்கள் இல்லை 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 என்ன என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போமே. ஏன் அவ்வளோ அவசரம் உங்களுக்கு?
நடக்காம இருக்கிறதுக்கு தாங்க நேற்றுக்கு மாநாடு நடத்தி சொல்லிருக்கோம். தண்டனைகள் கடுமையாக்கப்படுமா, துறை சார்ந்த தண்டனைகள் இல்லை என்ன பண்ணணுங்கிறதாங்க, துறை ரீதியாக சட்ட ரீதியாக நடவடிக்கைன்னு சொல்லி நிற்கிறோம். அதுக்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளோ அவசரம் உங்களுக்கு? ஏதாவது ஒரு பதட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கவே வேண்டும். ஃப்ளாஷ் நியூஸை தொடர்ச்சியாக 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டுனே இருக்கணுங்கிற அந்த கனவு இந்த விஷயத்தில் நிறைவேறாது. நன்றி.